வணக்கம் பட்ஜெட் விசாலம். என்ன குட்டி தெரிக்க உங்களை நான் வரவேற்கிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, உப்பு சீடை. இதை ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ ஈஸியாக வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறது தான் எல்லா ஃபங்க்ஷன் டைம்லேயும் செய்யக்கூடியது. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒரு கப் அளவு மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் அரிசி மாவு ஆல்ரெடி இடியாப்பத்துக்கு இருக்கும்ல, அந்த மாவு எடுத்துட்டாலும் சரி தான். இல்லைன்னா அரிசியை நல்லா ஒரு மூணு நேரம் ஊற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி அந்த மாவு எடுத்துக்கிட்டாலும் சரி தான். இப்போ உப்பை வந்து தண்ணி விட்டு கச்சி எடுத்துக்கோங்க. உப்பு நல்லா தண்ணியில் கரைஞ்சதுக்கு அப்புறவு மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கப் மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எள்ளு சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை ஜீரகம் சேர்க்கனாலும் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதோட ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நீங்கள் தேங்காய் துருவல் வந்து ஒரு கிலோ அரிசிக்கு வந்து ஒரு தேங்காய், நல்ல பெரிய தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம். சின்ன தேங்காவாக இருந்ததுன்னா ரெண்டு எடுத்துக்கலாம். மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் தேங்காய் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நல்ல மாவை வந்து நல்ல கலரி விட்டுக்கோங்க. அந்த நெய்யோ அல்லது வெண்ணெயோ அந்த மாவில் வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவு நல்லா கலரி விட்டுக்கோங்க. அந்த தேங்காயில் இருக்கிற ஈரோ அதுவும் சேர்ந்துடணும். இப்போ நீங்கள் நிறைய செய்யும்போது ஒரு கிலோ அரிசி அந்த மாதிரி செய்யும்போது ஒரு தேங்காய் அப்படிங்கும்போது அந்த தேங்காயில் உள்ள ஈரம் ஃபுல்லாக சேரும்போது தண்ணி வந்து நமக்கு அதிகமாக இழுக்காது. தேங்காயில் உள்ள ஈரத்தன்மையே போதும். இதில் உளுந்த மாவு அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். அந்த உளுந்த மாவு நம்ம சேர்க்கும்போது அது என்ன ஆகுனா கொஞ்சம் முறுக்கு டேஸ்ட்டு வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த உப்பு தண்ணியை வந்து சேர்த்துக்கிறோம். உப்பு எதனால் தண்ணியில் சேர்க்குறோன்னா அதில் கூட அந்த என்ன லைட்டாக கரையாமல் கல்லாட்டம் இருந்ததுன்னா சீடை வெடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உப்பை கூட தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கிறோம். நல்ல மாவை வந்து இப்போ பசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மாவை டைட்டாக பசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் ஈரம் இதெல்லாம் இருக்கிறதுனால தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இதுக்கு வந்து ஆகும். இடித்த மாவாக இருந்ததுன்னா ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு தண்ணி வந்து இழுக்கும். இது வந்து திரிச்சதுனால அதிகமாக இருக்குது. இப்போ வந்து மாவை நல்லா பசைஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சீடை வந்து உருட்டிக்க போகிறோம். இதுதான் ரொம்ப சீடையை பொறுத்தளவு முக்கியமான ப்ராசஸ். இந்த மூணு விரலால் மட்டுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உருட்டி விடணும். நார்மலாக ரெண்டு கையை வச்சு நம்ம உருட்டுவோம்ல, அந்த மாதிரி உருட்டினீங்கன்னா கண்டிப்பாக வெடிக்க தான் செய்யும். இந்த மூணு விரல் மட்டும் வச்சு வந்து நல்லா பிடிங்க. அப்படி இதுங்கும் போது வந்து உங்களுக்கு அந்த ஃபுல் உருண்டை ஷேப் வராது, லைட்டாக உரடாக வந்து தட்டையாக தான் செய்யும். அப்படி வரும்போது இந்த மாதிரி உருண்டையாக ரெண்டு கையும் வச்சு உருட்டாதீங்க. அந்த மாதிரி உருட்டி போடும்போது தான் என்ன ஆகும்னா சீடை வந்து உங்களுக்கு வெடிக்கும், எண்ணெய் ஃபுல்லாக மேலே தெறிக்கும், அந்த மாதிரி ஆகும். அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக உருட்டாதீங்க. இப்படி மூணு விரலை வச்சு மட்டும் சீடையை வந்து பிடிங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், வெடிக்காமல் வரும் உங்களுக்கு சீடை செய்யும்போது. உப்பு சீடையை பொறுத்தளவு வெடிக்கும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. மூணு விரலை மட்டும் வச்சு இப்படி பிடிக்கும்போது உங்களுக்கு அது நல்லா வந்து ஒரு இடம் வந்து அப்படி தட்டையாகுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா வெடிக்காது. நீங்கள் இதை வந்து சின்ன சின்ன சைஸாக உருட்டினாலும் உருட்டிக்கலாம், ஓரளவு மீடியம் சைஸாக உருட்டினாலும் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டில் மாவு வந்து உருட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிட்டான்னு தெரியுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு உருண்டை உள்ள ஃபஸ்ட்டு போட்டு அது பொரியதை பார்த்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததாக தான் நமக்கு வந்து சீக்கிரம் வந்து சீடை வந்து பொரித்து எடுக்க முடியும். ஒரு பஞ்ச் வந்து நான் இதில் போட்டிருக்கிறேன். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போடும்போது நல்லா வந்து அது பொரியும். கொஞ்சம் ஓரளவு ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம், ஹையும் வைக்க வேணா சிம்மும் வைக்க வேணா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. நல்லா இந்த மாதிரி
போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமே எடுத்துடலாம். நல்லா உங்களுக்கு கோல்டன் கலர்லேயே இருக்குது பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னோன்னா அது வந்து உங்களுக்கு கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்லேயே ஃபுல்லாக உருட்டி வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் நமக்கு வந்து கடக்கடன் ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுக்க முடியும். நீங்கள் செஞ்சுட்டே உருட்டலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னாகும்னா இங்கே இது வந்து சீக்கிரம் நமக்கு வந்து வெந்துடும், ரொம்ப டைம் ஆகாது. நான் இப்போ ஃபுல்லாக வந்து எடுத்துட்டேன், அடுத்த பேட்ச் ஆல்ரெடி உருட்டி வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்தது போட்டு எடுத்துக்க போகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எழுதுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.